திருச்சியில் தீபாவளி பண்டிகையையொட்டி இறைச்சிகளை வாங்குவதற்கு காலை முதலே கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகளவில் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாவதி, இன்று அதாவது தீபாவளி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய நாளில் வீடுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து கொண்டாடும் வழிபாடு செய்து கொண்டாடும் அந்த தீபாவளி பண்டிகை பல்வேறு பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசு வழிகாட்டுதல் என்பதை பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்து வரும் நிலையில், விடுமுறை தினமான இன்றைய தினம் வெவ்வேறு ஊர்களில் பணியில் இருந்தவர்கள் சொந்த ஊருக்கு வந்து இருப்பதாலும், பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாலும் அனைவருக்கும் ஒன்று கூடியிருப்பார்கள். எனவே இந்த நாளில் அதிக அளவு அதாவது அசைவ பிரியர்கள் பல்வேறு பகுதிகளில் தற்போது இந்த இறைச்சிகள் எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை தினம் என்பதால் அனைவரும் ஒன்று கூடும் பட்சத்தில் இன்று அதிக அளவில் திருச்சி மாநகரில் உள்ள பல்வேறு மட்டன் மற்றும் சிக்கன் கடைகளில் கூட்டம் என்பது அதிகரித்துள்ளது. ஒரு கிலோ சிக்கன் வந்து 160 முதல் 200 ரூபாய் வரையிலும் திருச்சி மாவட்டத்தில் விற்கப்படுகிறது. இதே போன்று ஒரு கிலோ மட்டன் வந்து 700 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது. அதிக அளவில் தற்போது இந்த பகுதி என்பது பாலக்கரை விமான நிலைய பகுதி, ஜங்ஷன் பகுதி உள்ளிட்ட பல்வேறு கடைகளில் இறைச்சி கடைகளில் தற்போது மக்கள் கூட்டம் என்பது அதிகரித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.